Hello cuties, assalamu alaikum, welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து homemade talcum powder எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எல்லா டைப் இருக்க ஸ்கின்னும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குற அந்த பான்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்டில் இருக்கிற டால்கன் பவுடர் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு க்ளோயிங் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த டால்கன் பவுடர் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டால்கன் பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அரரோட் பவுடர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடச்சிரும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும். இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த அரரோட் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து முல்தானி மிட்டி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆவாரம் பூ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதிலெல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிமதுரை பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஃபைனலாக இதில் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் டர்மரிக் ஆட் பண்ணுறேன், கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து சாண்டல்வுட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து பவுட்ரு வந்து நல்லா வந்து நைஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து அதை சளிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்மளோட பவுட்ரு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கண்டெய்னருக்கு இதை நான் மாற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து வேஸ்ட்டான பழைய பவுடர் டப்பா ஏதாவது இருந்தால் அதில் கூட இதை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ டேஸ் வரையினாலும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் ஃபுல்லாக நான் இந்த கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது, யாருக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வராது. கண்டிப்பாக எல்லா டைப் ஸ்கின்னும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால் உங்களோட பிம்பிள்ஸு கூட நான் கம்மியாக பார்க்கலாம். அந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் போகணும். ஏன்னா இதில் முல்தானி மெட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆவாரம் பூ, அதிமதுரம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால நம்மளோட இந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் கூட வர்றது நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம டெய்லி அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக பவுடர்னால் எல்லாருமே டெய்லி அப்ளை பண்ணுவோம். இது நல்லாவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை நான் எப்படி நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் போடல. லிப்ஸ்டிக் அண்டு வந்து ஐப்ரோ மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபேஸில் மாய்ஸ்சரைசேஷன் எதுவுமே பண்ணல. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் இருக்கேன். இப்போ இதை நான் என் ஃபேஸில் ஒரு சைடு அப்ளை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் அதில் வந்து டிப் பண்ணி ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த எக்ஸஸ் பவுடர் வந்து இது பண்ணிக்கோங்க, டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நான் ஒன் சைட் மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பவுட்ரு, அதனால தான் உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் ஒன் சைடு அப்ளை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது நல்லா வந்து உங்களை டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ்லாம் மறைக்காது, பட் நமக்கு ஒரு க்ளோயி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அந்த பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கிடைக்கும். நம்ம நார்மலாக இந்த டால்கன் பவுடர் எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட் இது கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் கெமிக்கல் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ்காக ஆட் பண்ணல, ஸோ இது எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த டால்கன் பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்வலான விஷயத்தில் சந்திக்கிறேன். Until then, பாய் ஃப்ரம் நிஷா. கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.